Hi, hello, welcome. Welcome back to AmmuRS Kitchen Channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது சுவையான மல்லி சிக்கன். எவ்வளவு ஈஸியா பண்ணலாம், டேஸ்டியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க, காம்போடையே சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இது மூணையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா வறுக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நான் இதில் இந்த ஜாரில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயிலேயே இது நல்லா குக் ஆகட்டும். இந்த மல்லி இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் குக் ஆகட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் மசாலாக்கள் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இது இவ்வளவு தாங்க மசாலா. நம்ம வத்தத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் போன்லெஸ்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லைனா போன் உள்ள சிக்கன் பீசஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸ் வேண்டாம், ஏன்னா குக் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனெல்லாம் வெந்து வர்றதுக்காக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னால் அது தயிர் தான். நல்லா 1/2 கப் கெட்டியான தயிர் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தயிர் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தயிர் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும், அதே சமயத்தில் அந்த கிரேவியும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இதை ஒரு மிதமான தீயில் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான மல்லி சிக்கன் ரெடிங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லைன்னா ஏதாவது தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் சைடிஷ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.